அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் அனுரத்னா. கருவுற்ற காலத்தில் கருவுற்றிருக்கும் தாய்மார்கள் எதெது செய்யக்கூடாது என்பது குறித்து பார்ப்போம். கருவுற்ற இருக்கிறோம் என்பது உறுதி செய்யப்பட்ட உடனே அருகில் இருக்கக்கூடிய மகப்பேறு மருத்துவரை அணுக வேண்டும். அந்த கிராமப்புற சுகாதார செவிலியரின் கண்காணிப்பிலும் அரசு பதிவு பெற்ற மருத்துவர் அல்லது அரசு மருத்துவர்களினுடைய கண்காணிப்பிலும் மகப்பேறு மருத்துவர்களுடைய கண்காணிப்பிலும் நாம் இருத்தல் மிக அவசியம். முறைப்படி அந்த கிராம சுகாதார செவிலியர் நம்மை பதிவு செய்வார். நம்ம அரசு மருத்துவமனையில் பிரசவம் பார்க்குறோமோ பார்க்கலையோ, அரசு மருத்துவமனைக்கு போகிறோமோ போகலையோ, தனியார் மருத்துவமனையிலேயே நான் பார்க்குறேன், ஒரு கார்ப்பரேட் மருத்துவமனையில் தான் நான் பார்க்குறேன் அப்படின்னாலும் பரவாயில்லை, பார்த்துக்கலையே. அவங்கவுங்களுக்கு எங்கே வேணாலும் பார்த்துக்கிறதுக்கான உரிமைகள் இருக்குது. ஆனால் எங்கே பார்த்தாலும் அந்தந்த பகுதி கிராம சுகாதார செவிலியரிடம் நாம் பதிவு செஞ்சிருக்க வேண்டும். அரசின் கீழ் நாம் பதிவு பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆர்சிஹெச் ஐடின்னு சொல்லுவாங்க, அந்த ஆர்சிஹெச் ஐடி வாங்கணும். அந்த எண் நம்ம வாங்கினால்தான், இப்போ வந்து அரசு எப்படி கொண்டாந்துருக்காங்கன்னா, அந்த எண் இருந்தால்தான் பர்த் சர்டிஃபிகேட் வாங்க முடியுங்கிற ஒரு கட்டாயத்தை கொண்டாந்துருக்காங்க. எதுக்குன்னால் அந்த எண் ஆர்சிஹெச் ஐடி வாங்கும்போது நாம் வந்து அரசினுடைய பதிவுக்கு கீழே வந்துடுறோம். என்னை வந்து யார் வேணாலும் அந்த நம்பர் இருக்கும்போது என்னை என்னுடைய அதிகாரிகள் யார் வேணாலும் அந்த ப்ரெக்னன்ட் கேஸை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணலாம். அந்த கேஸ் எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ அவங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் என்ன, எல்லாமே கணினிமயமாக்கப்பட்டு வந்திருக்கு. அதனால் முழு கேரும் அரசு எடுத்துக்கும். அதனால தான் ஆர்சிஹெச் ஐடி இருந்தால் தான் பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுத்துருக்காங்க. அதனால் கருவுற்று இருக்கோங்கிறது தெரிஞ்சிருச்சு, கரு கர்ப்பப்பையில் தான் இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நாம் கட்டாயம் பதிவு பண்ணியிருக்கணும். கர்ப்பப்பைக்கு வெளியிலே இருந்தாலும் சரி, அது டியூப்பில் இருந்தாலும் சரி, நான் பதிவு பண்ணியிருக்கணும். கருவே வேணாம், நான் கரு கலைக்கிறேன் அப்படின்னு முடிவு வந்தாலும் ஆர்சிஹெச் ஐடி முக்கியம். ஆக கருவுற்று இருக்கோம் என்று தெரிஞ்சாலே கிராம சுகாதார செவிலியரிடம் நாம் நம்மை பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும். கிராம சுகாதார செவிலியர்கள்ங்கிறவங்க ஆரம்ப சுகாதார நிலையத்தின் அதோடு தொடர்புடைய பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு கீழே ஆரம்ப சுகாதார நிலையத்தினுடைய ஊழியர்கள் அவங்க. இந்த நம்பர் வாங்கினதுக்கு உடனே நமக்கு அந்த ஃபஸ்ட்டு 12 வீக்ஸ்லேயே முதல் தடுப்பூசி, கருவுற்ற காலத்தில் 2 தடுப்பூசிகள் போடுவோம். அதில் முதல் தடுப்பூசி ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனவுன்னா போட்டுக்கலாம். டெட்டனஸும் அடல்ட் டிப்தீரியா இது ரெண்டையும் எதிர்க்கக்கூடிய ஒரு மருந்து கலவை. அதான் முன்பு வந்து டிடி மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தோம், 2 டோஸ் ஆஃப் டிடி போட்டோம். இப்போ வந்து டிடி அப்படின்போ, டெட்டனஸும் டிப்தீரியாவும், இது இரண்டிற்கும் எதிராக வேலை செய்யக்கூடிய தடுப்பூசிகள் கட்டாயம் நாம் போட வேண்டும். அதனால் இந்த 2 தடுப்பூசிகளும் அரசு மருத்துவமனைகளில் இலவசமாகவே போடப்படுகிறது. செய்யக்கூடாத விஷயங்கள் என்பது மருத்துவரனுடைய அனுமதி இன்றி மருந்துகளை உட்கொள்ளுதல் தான். மற்றபடி பத்திய உணவு அப்படி என்றெல்லாம் எதுவும் கிடையாது. எந்த உணவு நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்களோ அதே உணவை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம். வேறு ஏதேனும் இணை நோய்கள் இருக்கிறது என்றால், இப்போ ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குனால் என்ன சொல்லுவோம், உப்பு அதிகமாக சேர்க்காத, உப்பு அதிகமாக சேர்க்காத. இப்போ வந்து உப்பே சேர்க்காதன்னு யாரும் சொல்கிறது கிடையாது, உப்பு அதிகமாக சேர்க்காத. ஊறுகாய், கருவாடு, அப்பளம் அது போன்ற பொருள்களை உணவில் எடுத்துக்கொள்ளாதீங்க, உப்பு அதிகமாக சேர்க்காதீங்க, அதுதான் சொல்கிறது. சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்குன்றால் மாவுச்சத்துள்ள பொருள்களை குறைங்கன்னு சொல்கிறது. அந்த அளவில் தான் உணவு கட்டுப்பாடுகள் என்பது இருக்குமே தவிர, வேற எந்த பத்திய சாப்பாடு, பப்பாளி சாப்பிடக்கூடாது, பைனாப்பிள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பப்பாளி சாப்பிட்டாலும் கரு கலையாது, அன்னாசி சாப்பிட்டாலும் கரு கலையாது, அதெல்லாம் தவறான ஒரு விஷயங்கள். நாவல்பழம் சாப்பிட்டா குழந்தை கருப்பாக பிறக்கும், நான் அது வந்து கேள்விப்பட்டிருக்கேன். நாவல் பழம் சாப்பிட்டா குழந்தை கருப்பாக இருக்கும், கருப்பாக பிறக்கும். எள்ளு சாப்பிட்டா, அதை கருப்பு கலந்த இடத்த சாப்பிட்டாலும் குழந்தை கருப்பாக பிறக்கும் அப்படி இல்லை. இது எல்லாமே வந்து நம்மளுடைய நிறம்ங்கிறது வந்து நம்மளுடைய ஜீன் அடிப்படையில் உள்ளது. நாம் சாப்பிடக்கூடிய உணவு வந்து நிறத்தை மாற்றிவிடும் என்றால் இந்த உலகத்தில்
எல்லாருமே சிவப்பாக இருக்கணும், இல்லை எல்லாருமே வெள்ளையாக தான் இருக்கணும். ஏன்னா குங்குமப்பூ எல்லாருக்குமே கிடைக்கும், கிடைக்காத ஆள் கிடையாது. எல்லாருமே சாப்பிட்டப்ப எல்லாருமே சிவப்பாக இருக்கலாமே, அப்போ அந்த நிறம்ங்கிறது ஏன் வருது? அப்போ இது தவறானது. பப்பாளி சாப்பிட்டு அபாஷன் ஆச்சு அப்படின்லாம் வருவாங்க, அப்படியெல்லாம் இல்லை. அது நம்மளுடைய ஒரு கற்பிதங்கள், அவ்வளவுதான். உங்களுடைய உடலுக்கு எந்த உணவு ஒத்துக்கொள்ளுமோ, இதுவரை எந்த உணவை நீங்கள் எடுத்து வந்துட்டு இருந்தீங்களோ, எந்த உணவில் வந்து உங்களுக்கு இதுவரைக்கும் எந்த அலர்ஜியும் இல்லை, எனக்கு எந்த ஒவ்வாமையும் ஏற்பட்டது கிடையாது, நான் இதுவரைக்கும் நல்லா தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், இதே இந்த உணவை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதே உணவை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். உணவில் எந்த ஒரு இதுவும் இல்லை. கூடுமான வரைக்கும் உங்களுடைய பயணத்தை, தொலைதூர பயணத்தை கூடுமான வரைக்கும் தவிருங்கள். ஏன்னா தேவையில்லாமல் டிரான்ஸ்போர்ட் வந்து தேவையில்லாமல் அதிக தூர பயணங்கிறது வேண்டாம். அதுபோல் அதிக தூர பயணங்கள் வரும்போது ஜர்க் அதிகமாக இருக்கும், அதில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆக அதிக தூர பயணங்களை தவிருங்கள். அரசு பதிவு பெற்ற மருத்துவரை மட்டுமே பார்க்க வேண்டும். ஒரு சிலர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, மருத்துவமனையில் வச்சு பார்க்கக்கூடிய பிரசவங்கிறது வந்து என்னமோ செயற்கையான ஒரு பிரசவங்கிறது மாதிரியும், வீட்டிலே வச்சு பிரசவம் பார்த்தா அது என்னமோ இயற்கையான பிரசவங்கிறது மாதிரியும், அதுதான் சரியான ஒரு இயற்கை சார்ந்தது, அவங்களெல்லாம் ஹீலர்ஸ் அப்படின்பாங்க. அந்த மாதிரியான ஹீலர்ஸ் எல்லாம் சொல்கிறது என்னென்னா, ஆஸ்பத்திரிக்கு போயிடாத பிரசவத்துக்கு, இயற்கையாக பெற்றுக்கலாம் வீட்டிலையே. அது தவறு. அதுபோன்று பார்க்கப்பட்ட பிரசவங்கள் தாயினுடைய உயிருக்கும் சேயினுடைய உயிருக்கும் ஆபத்தாக விளைந்தது என்பதை நாம் நிறைய செய்திகளில் பார்த்துட்டோம். மருத்துவமனைகளில் ஆகக்கூடிய பிரசவங்கிறது வந்து இயற்கைக்கு முரணான பிரசவங்கிறது கிடையாது. மருத்துவமனைகளில் ஆகிற பிரசவங்களில் சுகப்பிரசவங்களே கிடையாதா? அப்போ அந்த சுகப்பிரசவங்கள் இயற்கைக்கு முரணானதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆக இயற்கைக்கு முரணான பிரசவங்களை யாரும் மருத்துவமனைகள் பார்க்கல, இயற்கைக்கு ஒத்துப்போகக்கூடிய விஷயங்களை தான் பார்க்கிறோம். சுகப்பிரசவங்கள் ஆக முடியாத ஒரு சூழல் வந்தால் எமர்ஜென்சியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு கட்டமைப்போடு பிரசவம் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி யாருமே இயற்கைக்கு புறம்பாக யாரும் எந்த ஒரு மகப்பேறு மருத்துவரும் போவதும் கிடையாது, அரசும் அதை ஊக்குவிப்பதும் கிடையாது. ஆக இந்த நான் யூடியூப் பார்த்து வீட்டிலே பிரசவம் பார்த்தேன், மனைவிக்கு கணவன் பிரசவம் பார்க்கறது, இல்லை இந்த மாதிரியான ஹீலர்ஸ் யாராவது வந்து பிரசவம் பார்க்கறது, இது தவறான ஒரு செயல். இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. இவை தான் தவிர்க்கக்கூடிய விஷயங்கள். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், மருத்துவனுடைய அனுமதியின்றி எந்த ஒரு மருந்துகளையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மருத்துவர் பரிந்துரைக்கக்கூடிய மருந்துகளைத்தான், குறிப்பாக கால்சியம், ஃபோலிக் ஆசிடு, இரும்பு சத்து, இந்த மாதிரியான மாத்திரைகள் தான் கொடுக்க. ஆக இதுவரை நான் கூறியது போல், கருத்தரித்தல் என்பது, கருவுற்ற இருக்கிறோம் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்ட உடனேயே கிராம சுகாதார செவிலியரிடம் பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும். முறைப்படி பரிசோதனைகளுக்கு வருதல் வேண்டும். பிரசவம் நடக்கப்போகிற தேதிக்கு முன்பே பிரசவத்திற்கு நாம் தயாராகுதல் வேண்டும். எந்த அரசு மருத்துவமனையில் நாம் பிரசவம் பார்த்து கொள்ளப் போகிறோம், அதற்கான பயண நேரம் எவ்வளவு, பயண தூரம் எவ்வளவு, எதில் நாம் செல்லப்போகிறோம், அதற்கான ஏற்பாடுகள் என்ன, இது குறித்தான விஷயங்கள் நாம் முன்கூட்டியே அறிந்திருக்க வேண்டும். பிரசவ தேதிக்கு ஒரு வாரம் முன்போ ஒரு வாரம் பின்போ குழந்தை பேறு நடக்கலாம். அதற்காக தேதி முடிந்த பிறகு மருத்துவமனைக்கு செல்லுதல் என்பது கூடாது. குறித்து கொடுக்கப்பட்ட அந்த தேதி அன்று நாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும் பிரசவத்திற்காக.
நாள் கடந்து நாம் செல்லக்கூடாது. ஆக இந்த வழிமுறைகளை எல்லாம் நாம் பின்பற்றுதல் வேண்டும். இதையெல்லாம் பின்பற்றினால் குழந்தை பேறு என்பது நாம் மகிழ்ச்சியாக கடந்து போகக்கூடிய ஒரு பருவம்தான். இதை ஒவ்வொரு கருவுற்ற பெண்ணும் பின்பற்ற வேண்டும். இந்த கருவுற்ற காலம் முழுவதும் அந்த பெண்ணிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு தமிழக அரசு மருத்துவமனைகள் 24 மணி நேரமும் தயாராகவே இருக்கின்றன. ஆக இந்த உதவிகள் எல்லாம் பயன்படுத்தி கொண்டு பிள்ளைப்பேறு என்பதை மருத்துவமனைகளில் மருத்துவரின் மேற்பார்வையின் கீழ் பிள்ளை பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். நன்றி.